வீட்ல உட்கார்ந்து என்னடா வேலை உனக்கு? ஆ? எப்படிடா வீட்ல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுது? ஏன்? வீட்ல உட்கார்ந்தா என்ன பிரச்சனை? ஒரு மாதிரி ஆகல? என்ன ஒரு மாதிரி ஆக போகுது? ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட். சட் ஜூஸ். குடிக்க வேண்டியதானே? குடி. ஐயோ. செந்தில், நீ குடிச்சிட வீட்டுக்கு போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பொண்ணு இருக்கா? ஏதாவது அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சானா? ஐயோ, காதுல ரத்தம் வந்துரும். கோபி, உன் சொல்லட்டுமா? என்ன? சொல்லு. நிஜமாவே உன்னை பார்க்க பாவமா இருக்கமா புலம்பி தள்ளற. ரொம்ப புலம்புறேனாடா? ஆமாடா, ரொம்ப தான் புலம்புறேன். ராதிகாவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டே. ராதிகா கூட ஏதாவது பிரச்சனை? முடியலடா. அப்படி வா வழிக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி கோபி ஏதாவது ஸ்பெஷலா ப்ரிபேர் பண்ணட்டுமா? கோபி, எனக்கு எதுவுமே வேண்டாம். கோபி, நீங்க போதும். கோபி, எனக்கு அதுவே போதும். கோபி, இப்படி இருந்தாடா? அண்ணா, இப்ப அப்படி என்ன ப்ராப்ளம்? எனக்கு தானே ப்ராப்ளம், நான் தானே கஷ்டப்படுறேன். நீ சரி சரி சரி, நான் சிரிக்கல, நீ சொல்லு. ராதிகா முன்னாடி மாதிரி இல்லடா. ஆபீஸ்ல ராதிகாவோட ஆபீஸ்ல ஓபன் பண்ணிருக்காடா. அவ வேணும்னு பண்ணிருப்பான்னு நான் சொல்ல வரல. அண்ணா, பண்ணிட்டாடா, ஏதோ ஒன்று பண்ணிட்டாடா. பண்ண முடியாது கோபி. அதெல்லாம் ஓகேடா. கேன்டீன் இனாகுரேஷனுக்கு இவ போயிருக்கா. அதே ஆபீஸ்ல போய் தான ஆகணும். வந்து வராம இப்படி இருப்பாங்க, வரதானே செய்வாங்க. ஆமா, கரெக்ட். உனக்கு புரியுது இல்ல செந்தில்? ஆனா அவளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏ பாயிண்ட் உனக்கு புரியுது இல்ல? ஆனா அவளுக்கு புரிய மாட்டேங்குதுடா. ஏண்டா இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? என் அப்பா அம்மாவ ராதிகாவை ஏத்துக்க வைக்கணும்னா எப்படி முடியும் அது? நாங்க என்ன சின்ன வயசா, இளம் வயசா, 20-21 வயசா? புரியலடா. இந்த உலகத்துல எல்லா ஆம்பளைகளுக்கும் நடக்கறதாண்டா. பல பேரோட லைஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான். நீ புதுசா பேஸ் பண்ற, பாக்கியா கூட இருந்த வரைக்கும் எனக்கு இப்ப இவ்வளவு லேட்டா வரீங்க? எனக்காக வெயிட் பண்றியா? நானா? அது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளையண்ட் மீட்டிங், வரதுக்கு முடிச்சிட்டு வரதுங்களா? சாப்பிட்டேன், நல்லா ஊத்தி சாப்பிட்டேன். வெளிய சாப்பிட்டதா சொல்றது இல்லையா? ஓ சாரி ராதிகா, மறந்து. ஓகே ஓகே, ஃபியூச்சர்ல இனிமே எல்லாத்தையும் சொல்றேன், டீடைலா சொல்றேன். சரி, வந்து தூங்குங்க. இல்ல, நான் ஃப்ரெஷ் அப் ஃபேஸ்ல ஒண்ணு தெரியல. நீ போ பேபி, நீ இருக்க ஸ்ட்ரெயின் பண்ற, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து தூங்குறேன். போ. சரி. என்ன பண்ற? இல்லாத முத நாள் கிளாஸுக்கு போகும்போதே நான் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போயிட்டு வந்துருவா? அத்த, ஐயோ தாயே, நீ போ. என்ன பண்றது பாக்கியா மேடம்? நேத்து ஃபங்க்ஷன் சூப்பருங்க, அதுலயும் சாம்பார் சூப்பரா சூப்பருங்க. என்னடா இவன், எப்ப பார்த்தா பாருங்க, நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட பேசுற எல்லாத்துக்கிட்டயுமே உங்க சாப்பாடு பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். இத பாருங்க, எனக்கு தெரியும் நீங்க மத்தியானம் நீங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. இல்ல சார், அங்க இருந்தவங்க எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்க தான். ஏதோ ஒரு வகையில எனக்கு எந்த விசேஷமா இருந்தாலும் இனி உங்க சமையல் தான். ஃளைட்ல வெச்சாவது சோத்த கொண்டு போயிரவா. என்ன பண்ணறது? சந்தோஷமா இருங்க. ரொம்ப நன்றி சார். சந்தோஷமா. கிசான் பாயோ, सबसे पहले आपको बताते हैं पालक में कौन सी खाद डालनी चाहिए. किसान भाइयों, पालक की खेती में ना बहुत अधिक पानी की आवश्यकता पड़ती है और ना ही बहुत ज्यादा खाद की जरूरत पड़ती है. पालक में खाद की बात करें तो खेत में अंतिम जुताई के समय 2 किलो प्रति बिस्से या बड़ी क्यारी के हिसाब से DAP डालकर मिट्टी को भुरभुरी बना लेनी चाहिए. उसके बाद उसमें पालक की बिजाई करनी चाहिए तथा बुआई के 20 दिनों के बाद अगर आप चाहें तो 1 kg प्रति बिस्से के हिसाब से यूरिया की ट्रॉप ड्रेसिंग करनी चाहिए, जिससे कि